ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, ஒல்லியான புருவத்தை அடர்த்தியாக்கணுமா? இந்த ஐந்தில் ஒன்றை தினமும் செய்யுங்கள். நம் உடலில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பயனை கொண்டது. அதில் இந்த புருவங்கள் கண்களை வியர்வை மற்றும் ஈரப்பதத்தில் இருந்து காக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் பிரபலங்களின் முகத்தை புருவங்கள் இல்லாமல் வரைந்து அவர்களை அடையாளம் காண முயன்ற போது பலரும் கடினமாக உணர்ந்தனர். கண்கள் இல்லாத பிரபலங்களின் முகத்தை கூட எளிதில் கண்டுபிடித்தனர். இதிலிருந்து நமது தோற்றத்தில் புருவத்தின் முக்கியத்துவம் புரியும். சிலருக்கு புருவ முடிகள் உதிரும் பிரச்சனை இருக்கும். இது தைராய்டு பிரச்சனையின் அறிகுறியாக கூட இருக்கலாம். மன அழுத்தம், புரதம் அல்லாத வைட்டமின் குறைபாடு போன்றவற்றாலும் புருவ முடி உதிர்தல் ஏற்படலாம். புருவ முடி உதிர்தலுடன் தலைமுடி உதிர்வு இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. இதற்கிடையில் சில இயற்கை தீர்வுகளை முயற்சித்து புருவ முடியை அதிகரிக்கலாம். விளக்கெண்ணெய். புருவ முடியை அடர்த்தியாக்க மற்றும் விரைவாக வளர செய்ய பழைய காலம் முதல் நடைமுறையில் இருந்து வருவது விளக்கெண்ணெய் தான். இது வேர்க்கால்களை புத்துணர்ச்சி அடைய செய்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது. ஒரு பஞ்சை எடுத்து விளக்கெண்ணெயில் நினைத்து புருவத்தில் தடவவும். விரல் நுனியை கொண்டு 2-3 நிமிடங்கள் நன்றாக மசாஜ் செய்யவும். 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடவும். பின்பு வெதுவெதுப்பான நீரினால் கழுவவும். தினமும் 1 முறை இதனை செய்யலாம். குறிப்பாக இரவு படுப்பதற்கு முன்பு இதனை செய்வது நல்லது. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் வைட்டமின் இ மற்றும் இரும்பு சத்து உள்ளது. இது முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது. தேங்காய் எண்ணெயில் இருக்கும் லாரிக் அமிலம் முடியில் ஊடுருவி புரத இழப்பை கட்டுப்படுத்துகிறது. முடி வளர்ச்சிக்கு புரத சத்து தான் அடிப்படையாகும். இரவு நேரத்தின் சில துளி தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்கள் புருவத்தில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து விடுங்கள். மசாஜ் செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகமாகும். இதனால் முடி வளர்ச்சியும் அதிகமாகும். இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடவும். மறுநாள் காலை வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவவும். சில மாதங்கள் தொடர்ந்து இதனை செய்வதால் நல்ல மாற்றம் தெரியும். ஆலிவ் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை போல ஆலிவ் எண்ணெயும் புருவ முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். இதில் இருக்கும் ஒலிக் அமிலம் புருவத்திற்குள் ஊடுருவி ஈரப்பதத்தை லாக் செய்கிறது. இதில் இருக்கும் வைட்டமின் இ வேர்க்கால்களை வலுவாக்கி முடி வளர்ச்சியை அதிகமாக்குகிறது. வேர்க்கால்கள் வலிமையாக இருக்கும் போது இரத்த ஓட்டம் அதிகமாகும். இதனால் வலிமையான முடி வளர்ச்சி அதிகரிக்கிறது. ஆலிவ் எண்ணெய் சில துளிகள் எடுத்து புருவத்தில் தடவவும். நன்றாக மசாஜ் செய்யவும். இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடலாம் அல்லது 30 நிமிடங்கள் கழித்து கழுவி விடலாம். ஆலிவ் எண்ணெயுடன் தேன் சேர்த்து புருவத்தில் தடவலாம். நன்றாக மசாஜ் செய்து 10 நிமிடங்கள் கழித்து நீரினால் கழுவுங்கள். தினமும் இதனை செய்வதால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். வெங்காயச்சாறு. வெங்காயம் ஒரு ஆரோக்கியமான உணவு மட்டுமில்லை, முடி வளர்ச்சிக்கும் இது பயன்படுகிறது. வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிட்கள் அதிகம் உள்ளது. சல்ஃபர் அதிகமாக உள்ளது. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. வெங்காயத்தை அரைத்து சாறை எடுத்து கொள்ளவும். புருவத்தில் இந்த சாற்றை தடவி நன்றாக மசாஜ் செய்யவும். காயும் வரை அப்படியே விடவும். காய்ந்த பின்பு குளிர்ந்த நீரில் கழுவுங்கள். 1 நாளைக்கு 2 முறை 1 மாதம் இதனை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். முட்டையின் மஞ்சள் கரு. முட்டையில் புரத சத்து அதிகம் உள்ளது. புரதம் முடி வளர்ச்சிக்கு முக்கியம். முட்டையின் மஞ்சள் கருவில் புரத சத்து அதிகமாக இல்லை என்றாலும் அதில் வைட்டமின் டி அதிகமாக உள்ளது. இது முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது. மஞ்சள் கருவில் சல்ஃபர் உள்ளது. முட்டையை உடைத்து மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கொள்ளவும்.
கிரீம் போல வரும் வரை நன்றாக அடித்து கொள்ளவும். ஒரு பஞ்சை இதில் நனைத்து புருவத்தில் வைக்கவும். 15-20 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடவும். பின்பு குளிர்ந்த நீரால் கழுவவும். வாரத்திற்கு 2 முறை இதனை செய்யலாம். இந்த முறைகளை பின்பற்றி அடர்த்தியான புருவ முடிகளை பெறலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.